முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. But let your first care be for his kingdom and his righteousness, and all these other things will be given to you in addition. Matthew 6:33. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இச்சூத்திரத்தை ஒரு காலம் மாற்ற முடியாது. இதுவே ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படை தத்துவம். அநேகருக்கு இது முதலாவது அல்ல, கடைசியாக என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் உன்னுடைய பிரச்சனை. நீ மற்றவைகள் எல்லாவற்றையும் முதலாவது வைத்து தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் கடைசியாக வைத்துள்ளாய். ஆகவேதான் நீ மெய்யான ஆசீர்வாதத்தை பார்க்க முடிவதில்லை. நீ என்ன சம்பாதித்தாலும் பொத்தல் பையில் போடுவது போல் அவைகள் உனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதில்லை. அப்படி மீறி அநேக பொருட்களையும் பணத்தையும் சேர்த்தாலும் உனக்கு மெய்யாய் பிரயோஜனப்படுவதில்லை. என கண்மான சகோதரனே, சகோதரியே, நீ முதலாவது தேவனை தேவனுடைய காரியங்களை தேடாதது குறித்து வருந்துகிறாயா, வேதனைப்படுகிறாயா, அல்லது அதை பற்றி பரவாயில்லை என்று எண்ணுகிறாயா? எப்போதும் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்திற்காக வாஞ்சி. தேவன் கொடுப்பாரானால் அதோடு வேதனையையும் கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் நிறைவு இருக்கும். அது உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைத்துப்பார். தேவன் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அதோடு கூட தம்முடைய அளவில்லாத சமாதானத்தையும் கொடுப்பதை நீ காண முடியும். சாத்தான் சொல்லும் பொய்யை நம்பாதே. அவன் நீ அப்படி வாழ்வது கஷ்டம் என்று சொல்லுவான். அவனுக்கு இடங்கொடாதே. தேவனுடைய ஆலயங்களில் கூட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒழுங்காக கலந்து கொள்வதிலும் தேவனுக்கு கொடுப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவருடைய காரியங்களை நேசிப்பதிலும் அதற்காக உழைப்பதிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதிலும் முன்னேறு. தேவன் ஒரு காலம் பொய் சொல்லுகிறதில்லை. ஜபம். எங்களை கண்மணி போல காத்து வருகிற எங்கள் பரம தகப்பனே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட எங்களுக்கு உணர்வை தாரும். ஆமீன்.